அடுத்த கேள்வி. இயேசுவே ஒரு கேள்வி எழுப்பும்போது கேள்வி எழுப்பக்கூடிய நிருபரம் வந்து யாரு பேசியிருக்காங்கன்னா, யாரு பேசியிருக்கா, ஒரு நிமிஷம்னா யாரு பேசியிருக்கா, யாரு பேசியிருக்கா, யாரு பேசியிருக்காங்கன்னா, கேள்வி கேட்கும் பொழுது காமன் சென்ஸ்ங்கிறது காமனான வார்த்தை தான். அதாவது பாஜக சார்பாக போட்டிடுறாங்கிற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தினா, போட்டிடுறாங்கன்னா அதனுடைய சிம்பிள் என்ன, ஒரு நிமிஷம், நீங்கள் கேட்குற கேள்வியும் அந்தளவுக்கு அரசியலை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கேட்கணும். அதன் பின்பு வந்து சமூக வலைத்தளங்களில் வந்து பாஜக அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள்லாம் போடுறீங்க, முக்கியமான பிராமணியன் தொலைக்காட்சிகள் போடுறீங்க. இதில் ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று வந்து அவர் வந்து அவருடைய பெயரை கேட்டு ஓட்டு வாக்கு சேகரிச்சிருக்கிறார், இது முதல். இரண்டாவது, அந்த மனிதர் வந்து பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு பொறுப்பில் இருக்கார். அந்த மனிதருக்கு நானும் தொலைபேசி மூலமாக ஃபோன் பண்ணி சொன்னேன், ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் சொன்னேன். அதே சமயத்தில் அவரும் ஒரு பேட்டி கொடுக்குறத நான் பார்த்தேன். இந்த மாதிரி நான் வந்து என்னுடைய பெயரை வைத்து நான் வந்து கார் சிம்பிளில் போய் நின்றுருக்கேன், கார் சின்னத்தில் ஓட்டு கேட்டு நாங்கள் ஓட்டு போடலாம் அப்படின்னு. அதை பற்றி அவர் கவலையும் படக்கூடாது. ஏனென்றால் நம்ம ஜனநாயகத்தில் பொறுத்த வரைக்கும் அவருடைய பணியை அவர் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நிச்சயமாக ஒரு நாள் தாமரை சின்னத்தில் நிற்கிறதுக்கு கட்சி அவருக்கு வாய்ப்பு கொடுக்கும். அவர் வந்து பாஜகவோட பிரமுகர் சொல்றீங்க, அப்போ லோக்கல்ல பாஜகவுக்கு மக்கள் மீது அதிருப்தியா இருக்குன்றது வெளிப்பாடுன்னு எடுத்துல. அண்ணா, பாஜக இவளோடத்தில் நிற்குது சரிங்களா. நாளை காலையில் மொத்தமாக ரிசல்ட் வந்துட்டோம். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்காங்க, 5 மாதம் ஆச்சு. அப்படி இருந்தால் 100% வெற்றி பெற்றிருக்கணுமே. நண்பர்களே, நாங்கள் இன்றைக்கி முக்கியமான நம்முடைய தலைவர்கள் பொன் ராதாகிருஷ்ணன் அண்ணன், நம்முடைய ஹெச் ராஜா அண்ணன், நயினார் நாகேந்திரன் அண்ணன், சக்கரவர்த்தி அண்ணன் எல்லோரும் சென்று நம்முடைய மேதக ஆளுநர் ரவி அவர்களை சந்தித்து தமிழ்நாட்டிலே நம்முடைய சட்டம் ஒழுங்கு எப்படி சீர்கட்டு போயிருக்கிறது என்பதை விளக்கினோம். அதற்காக கவர்னர் அவருக்கு ஒரு மெமரண்டம் கூட கொடுத்தோம். குறிப்பாக நம்முடைய ஆணவ கொலைகள், படுகொலைகள் எல்லா இடத்துலையுமே நம்ம பார்க்குறோம். கரூரில் ஆரம்பித்து கீழே கன்னியாகுமரி வரைக்கும் செப்டம்பர் மாதத்தில் மட்டும் 4 ஆணவ கொலைகள் நம்ம பார்த்துருக்கோம். அதுவும் சில இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணினுடைய தலையை வெட்டி அதை ரோட்டில் வந்து நடந்து போகிறாங்க, எடுத்துகிட்டு போய் 1 மணி நேரம் 2 மணி நேரம் நடந்து அதன் பின்னால் இன்னொரு இடத்துல போய் வைக்கிறாங்க. அந்தளவுக்கு மக்கள் அதை பார்க்குறாங்க. இது எல்லாம் கூட சட்டம் ஒழுங்கு எப்படி கெட்டு போயிடுச்சு, எப்படி வந்து காவல்துறை அரசினுடைய கட்டுப்பாட்டில் இல்லாமல் அரசியல்வாதிகளோட கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படிங்கிறத எடுத்துரைத்தோம். அதை தாண்டி குறிப்பாக 2 திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்பிக்கள், கடலூர் எம்பி, திருநெல்வேலி எம்பி, அதில் ஒருவரின் மீது கொலை குற்றச்சாட்டு அப்ஸ்காண்டிங்காக இருந்து பாரதிய ஜனதா கட்சி லோக்கலில் போராட்டமெல்லாம் செய்து 20 நாட்களுக்கு அப்புறம் அவர் கோர்ட்டில் வந்து சரணடைஞ்சிருக்கார். திருநெல்வேலியில் உங்களுக்கு தெரியும், நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் பாஸ்கர் அவர்களை வந்து பொதுவெளியில் தாக்கி அதன் பின்னால் அங்கே இருந்த சிசிடிவி கேமரா அதையும் கூட அந்த எம்பி எடுத்துகிட்டு அவருடைய ஆட்கள் வந்து மிகப்பெரிய தொந்தரவு கொடுத்தாங்க. அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் காவல்துறை எஃப்ஐஆர் கூட ரெஜிஸ்டர் பண்ணாத நேரத்தில் அங்கே இருந்த அரசு மருத்துவமனையில் அவர் அனுமதிக்க கூட படலை. அப்போ நம்முடைய முன்னாள் அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அங்கே சென்று குரல் எழுப்பி மக்களை கூட்டிக் கொண்டு சென்று நியாயம் கேட்ட பொழுது நம்முடைய முன்னாள் அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் ஜி அவர்களையே சிறைப்பிடித்து நைட்டு ஃபுல்லாக ஜெயிலில் இருந்த காட்சிகளும் கூட நம்ம பார்த்தோம். இது அனைத்தும் கூட நம்முடைய மேதக கவர்னர் அவர்கிட்ட எடுத்துரைத்தோம். குறிப்பாக நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 2 எம்பிக்கள், கடலூர் எம்பி, திருநெல்வேலி எம்பி மேலே நியாயமான நடவடிக்கை எடுக்கணும். இதை கவர்னர் அவர்கள் வந்து மானிட்டர் பண்ணணும். நிச்சயமாக ஒரு எம்பிக்களை இதே போன்ற செயலில் ஈடுபடும்பொழுது ஒரு சாதாரண பொதுமக்களுடைய நிலைமையை நினச்சி பாருங்கள். இது சம்பந்தமாக கவர்னர்கிட்ட விரிவாக பேசி எங்களுடைய மெமரண்டம் கூட நம்முடைய தமிழக பாஜக சார்பாக கொடுத்துவிட்டு வந்திருக்கின்றோம். இதை கண்டிப்பது மட்டுமல்ல, எப்படி நம்முடைய காவல்துறை நண்பர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு தான் நம்ம பார்க்குறோம். குறிப்பாக அந்த பகுதியினுடைய ஆளும் கட்சியினுடைய எம்பி பொது இடத்துல எலெக்ஷன் டைமில் ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் பாஸ்கர் அவர்கள் அடித்தது மட்டும் இல்லாமல் எல்லா மக்களும் பார்க்கும் பொழுதே அந்த சிசிடிவி கேமராவில் அவர் அடித்தது ரெக்கார்டாயிருக்கு, அதை வந்து பிடுங்கிட்டு போகிறார். நம்முடைய கட்சியினுடைய தலைவர் பாஸ்கர் அவர்கள் அரசு மருத்துவமனைக்கு போய் அட்மிட் ஆக போகும் பொழுது அங்கே இருந்த டாக்டர் வந்து அட்மிஷன் செய்யறக்கே விடலை, அவர் வந்து வெளியே போக சொல்கிறாங்க. ஆனால் எம்பி அவர்கள் வந்து பொய்யான ஒரு கேஸை கொடுக்கும் பொழுது அதை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு போலீஸ் துறை வந்து முனைப்பு காட்டுறாங்க. இதை எதிர்த்து நம்முடைய மாவட்ட தலைவர் நம்முடைய பொன்னாரணன்லாம் அங்கே போய் அறப்போராட்டம் செஞ்சு அங்கேயே உட்காந்துருக்காங்க, ஒரு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரியும், நள்ளிரவில் கைது பண்ணி போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் வச்சிருந்து
அவ்வளவு அழுத்தம் கொடுத்து தான் ஒரு எஃப்ஐஆரே ரெஜிஸ்டர் பண்ண முடியுது. கடலூர் எம்பி அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கிளாசிக்கலான கேஸ், அதையும் நீங்கள் பார்த்துருக்கீங்க. அதாவது அவருடைய நிறுவனத்தில் அடிக்கப்பட்டு இரத்த காயத்தோடு போலீஸ் ஸ்டேஷன் போய் திரும்ப அங்கிருந்து மறுபடியும் நிறுவனத்திற்கு கொண்டு வந்து அடிக்கப்பட்டு நேரடியாக எம்பி அவர்கள், எம்பியினுடைய நேர்முக உதவியாளர் எல்லோரும் கூட சம்மந்தப்பட்டிருக்காங்க. அதற்கு வரைக்கும் டெல்லி வரைக்கும் போய் லேபர் கமிஷனரில் கம்ப்ளைண்ட் கொடுத்து மறுபடியும் தமிழகம் வந்து அறப்போராட்டம் நடத்தி அதுக்கப்புறம் சிபிசிஐடி டிரான்ஸ்ஃபர் பண்ண வச்சு ஒரு எம்பி வந்து வாலண்டரி சரண்டர் ஆகிறார் 20 நாள் கழித்து. அப்போ எம்பிக்களே இந்த இதை போல் இருந்தாங்கன்னா சாதாரண பொதுமக்களுடைய நிலைமையை நினச்சிப்பார். இப்போவே வந்து அராஜகம் தலை தூக்குது, அங்கங்கே வந்து மைனிங் கேசஸ்ஸு, லேண்ட் மாஃபியா எல்லாமே தலை தூக்குது. அதனால் ஆரம்பத்திலே போய் நம்முடைய கவர்னர்கிட்ட முறையிட்டிருக்கும், இதை உடனடியாக அவர் சரி பண்ணணும், உடனடியாக எச்சரிக்கை கொடுக்கணும், உடனடியாக காவல்துறை அவர்கள் வந்து அரசியல்வாதிகள் கட்டுப்பாட்டில் போகாமல் அரசனுடைய கட்டுப்பாட்டிலிருந்து செய்வார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. இல்லை, நீங்கள் ஒரு பத்திரிகையாளராக எப்படி பார்க்குறீங்கன்னு தெரில. அதாவது அந்த பகுதியில் ஒரு வார்டில் ஒரு மனிதர் வந்து சுயேட்சை வேட்பாளராக என்ன சின்னங்கன்னா கார் சின்னம், கார் சின்னத்தில் போட்டி போடுறார், கார் சின்னத்தில் போட்டி போடுறார். அதன் பின்பு வந்து சமூக வலைத்தளங்களில் வந்து பாஜக அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள்லாம் போடுறீங்க, முக்கியமான பிராமணியன் தொலைக்காட்சிகள் போடுறீங்க. இதில் ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று வந்து பாஜக சின்னத்தில் தாமரை சின்னத்தில் நிற்காமல் உங்களுக்கு தெரியும் லோக்கல் பாடியில் குறிப்பாக நம்முடைய பஞ்சாயத்து எலெக்ஷனில் அல்லது வார்டு எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா சுயேட்சையில் நிற்கிறார். அவர் வந்து அவருடைய பெயரை கேட்டு ஓட்டு வாக்கு சேகரிச்சிருக்கிறார். இது முதல். இரண்டாவது, அந்த மனிதர் வந்து பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு பொறுப்பில் இருக்கார். அந்த மனிதருக்கு நானும் தொலைபேசி மூலமாக ஃபோன் பண்ணி சொன்னேன், ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் சொன்னேன். அதாவது நீங்கள் வந்து கீழே இருக்கக்கூடிய ஒரு வார்டு மெம்பருக்காக நீங்கள் போய் நின்றுருக்கீங்க, சந்தோஷம். கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை எங்களுடைய தொண்டர்கள் மக்கள் பணிக்காக எலெக்ஷனில் நிற்கணும் அப்படிங்கிறது கட்சி விரும்புது. அதே சமயத்தில் அவரும் ஒரு பேட்டி கொடுக்குறத நான் பார்த்தேன். இந்த மாதிரி நான் வந்து என்னுடைய பெயரை வைத்து நான் வந்து கார் சிம்பிளில் போய் நின்றுருக்கேன், கார் சின்னத்தில் ஓட்டு கேட்டு நாங்கள் ஓட்டு போடலாம் அப்படின்னு. அதை பற்றி அவர் கவலையும் படக்கூடாது. ஏனென்றால் நம்ம ஜனநாயகத்தில் பொறுத்த வரைக்கும் அவருடைய பணியை அவர் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நிச்சயமாக ஒரு நாள் தாமரை சின்னத்தில் நிற்கிறதுக்கு கட்சி அவருக்கு வாய்ப்பு கொடுக்கும். அவர் உழைப்பு நன்றாக இருந்தால் தாமரை சின்னத்தில் அவர் நிற்பார், நின்று ஜெயிச்சும் காட்டுவார். நாங்கள் அவர்கிட்ட எதிர்பார்க்கறது உழைப்பு மட்டும்தான், மக்கள்கிட்ட உண்மையான ஒரு விசுவாசமாக இருக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவராக அவர் தொண்டாற்ற வேண்டும், நிச்சயமாக தொண்டாற்றுவார். ஏன்னா இதில் ரெண்டு விஷயத்தை பார்க்கணும். ஒன்று, ஒரு பொய்யான செய்தி வருது, அது அரசியலில் சகஜம், அதை பற்றி நாங்கள் பெருசாக கவலைப்படல. ரெண்டாவது, அந்த இளைஞன் ஒரு மனுஷன் வந்து அரசியலில் வந்து நல்லது செய்யணும்னு இளைஞன் வந்திருக்காரு, நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை அந்த இளைஞனை ஊக்குவிப்போம். லோக்கல் இடத்துல போய் நல்லா வேலை செஞ்சு மக்களுடைய அன்பை பெற்று அடுத்த முறை நடக்கக்கூடிய எலெக்ஷனில் அவருடைய திறமையினால் தாமரை சின்னத்தில் நிற்கும் அளவுக்கு அவருடைய தகுதியை உயர்த்தி நிச்சயமாக தாமரை சின்னத்தில் நின்று ஜெயிப்பாருங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அவர் வந்து பாஜகவோட பிரமுகர் சொல்றீங்க, அப்போ லோக்கல்ல பாஜகவுக்கு மக்கள் மீது அதிருப்தியா இருக்குன்றது வெளிப்பாடுன்னு எடுத்துக்கலாம். அண்ணா, பாஜக இவ்வளோ இடத்துல நிற்குது சரிங்களா. நாளை காலையில் மொத்தமாக ரிசல்ட் வந்துட்டோம். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்காங்க, 5 மாதம் ஆச்சு. அப்படி இருந்தால் 100% வெற்றி பெற்றிருக்கணுமே. மிச்ச இடத்துல ஏன் வந்து பாஜகவோ அதிமுகவோ கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டு வாங்கியிருக்காங்க, 30% 40%? நீங்கள் போய் இதே கேள்வியை டிஎம் கிட்ட போய் கேட்பீங்களா, ஏன் சார் நீங்கள் தான் விடியல் ஆட்சின்னு சொன்னீங்க, மக்கள் உங்கள் ஆட்சி விரும்புகிறாங்கன்னு சொல்கிறீங்க, ஏன் 100% மக்கள் உங்கள் ஓட்டு போலின்னு இதே கேள்வி நீங்கள் கேளுங்க. அதாவது ஒரு கொஞ்சம் கேளுங்க, இத்தனை இடத்துல பாஜக நிற்குது, பாஜக சிம்பிளில் எங்கெல்லாம் தாமரையில் பாஜக நிற்குதோ அதிகாரப்பூர்வமாக நாங்கள் பி ஃபார்ம் கொடுத்துருக்கோம். நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா ஒரு முறை, ஒரு பத்திரிகையாளராக ஒரு குறைந்தபட்ச தகுதி உங்களுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா, யார் சிம்பிளில் நிற்கிறாங்க, யார் சிம்பிளில் நிற்கல, யார் கட்சி சார்பாக நிற்கிறாங்க, யார் சுயேட்சையாக அவங்கள நிற்கிறாங்கிற பேசிக் காமன் சென்ஸ் உங்கள்கிட்ட இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது ஒரு நியாயமான கேள்வி. நீங்கள் கேட்குறது நியாயமான கேள்வின்னு உங்களை பொறுத்த வரைக்கும் இருந்தால், ஒரு அரசியல் தலைவராக நானும் உங்கள்கிட்ட நியாயமான கேள்வி, அந்த பேசிக் காமன் சென்ஸ் உங்களுக்கு இருக்கணும்னு நான் கேட்குறேன். அதே சமயத்தில் நான் ஏற்கனவே சொன்னது போல் அந்த தம்பி நிச்சயமாக அவருடைய தரத்தை உயர்த்தி பாரதிய ஜனதா கட்சியில் நிற்கும் அளவுக்கு ஒரு வருவார் அப்படிங்கிற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கு. அடுத்த கேள்வி, ஒரு கேள்வி எழுப்பும்போது கேள்வி எழுப்பக்கூடிய நிறுவனம் வந்து யார் பேசியிருக்காங்கண்ணா, யார் பேசியிருக்கா, ஒரு நிமிஷம்ண்ணா, யார் பேசியிருக்கா, யார் பேசியிருக்கா, யார் பேசியிருக்காங்கண்ணா, எந்த நிருபரை யார் தரைகுறைவாக பேசியிருக்கா, எந்த நிருபரை யாருமே தரைகுறைவாக பேசலை. சில யார் இல்லைண்ணா, யார் இல்லை. அல்ல, ஒரு நிமிஷம் நீங்கள் கேள்வி கேட்கும் பொழுது காமன் சென்ஸுங்கிறது காமனான வார்த்தை தான். அதாவது பாஜக சார்பாக போட்டிடுறாங்கிற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தினா போட்டிடுறாங்கன்னா அதனுடைய சிம்பிள் என்ன, ஒரு நிமிஷம், நீங்கள் கேட்குற கேள்வியும் அந்தளவுக்கு அரசியலை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கேட்கணும். சம்பந்தமே இல்லாமல் ஒரு மனிதரை வந்து யாரோ ஒரு மனிதர் ஆசைப்பட்டு ஒரு வார்டு எலெக்ஷனில் நிற்கிறாரு,
அவர் வந்து அந்த இடத்துல பை எலெக்ஷன் நடக்குது, அவர் போய் இந்த கார் சின்னத்தில் போய் சுயேட்சை வேட்பாளராக நிற்கிறார். அப்படி இருக்கும் பொழுது அந்த மனிதருக்கு நீங்கள் மரியாதை கொடுக்கணும். அதாவது எலெக்ஷனில் யாரோ ஒருத்தர் நிற்கிறாரில்ல, ஒரு ஜனநாயகத்தில் நல்லது பண்ணணும்னு வந்திருக்காருல்ல, அந்த மனிதருக்கு நீங்கள் அந்த மரியாதை கொடுத்துருக்கீங்களா? அவர் பாஜகவா இல்லையாங்க ரெண்டாவது பேச்சு. நான் ஏற்கனவே பேசும்போது தெளிவாக சொல்லியிருக்கேன், அவருடைய தகுதியை வளர்த்துக்கிட்டு மக்களுக்காக தொண்டு செய்யணும், மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கும் பொழுது நிச்சயமாக அவருடைய தரத்திற்கு ஒரு நாள் அவர் பாஜகவினுடைய நம்முடைய சின்னத்தில் நிற்பார், தாமரை சின்னத்தில் நிற்பார், நின்று ஜெயிப்பாருங்கிற நம்பிக்கை எங்களுக்கு. தரத்தை உயர்த்தி கொண்டு வர இன்னும் புதிது கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அவங்களுக்கு எப்பவுமே கைவந்த கலை தான். பல இடத்துல நாளை காலையில் உங்களுக்கு தெரியும், மொத்தமாக எல்லா பக்கம் வாக்கு எண்ணிக்கை முடிந்தவுடன் உங்களுக்கு தெரியும். எல்லா இடத்திலும் கூட நிர்பந்தப்படுத்தி அவர்களுடைய ஆட்கள் தான் ஜெயிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்றார்கள். எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான். உள்ளாட்சி தேர்தலை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நடக்கிறது தான், அது புதுசாக வந்து சொல்கிற ஒன்றும் இல்லை. சில இடத்துல பார்த்திங்கன்னா பெட்டியை ஓப்பன் பண்ணாமல் எல்லாம் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க, எல்லா இடத்துலையும் பிரச்சனை ஆகிட்டுருக்கு. அதனால் நிச்சயமாக நாளை காலை உங்களுக்கு தெரியும் எல்லா இடத்துலையும் இன்றைக்கி நான் இரவு முடிஞ்சதுக்கப்புறம் எந்த இடத்துல என்னவெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற புள்ளி வரத்தை கொடுக்குறோம். பட் இப்போதைக்கு சொல்லணும்னா அது ஒரு புதிய விஷயம் கிடையாது, அவங்க எப்பவும் பண்ணுறது தான். அது அவர்கள் கைவந்த கலை, இந்த முறையும் கூட முயற்சி செய்திருக்கின்றார். காங்கிரஸ் கட்சி 2024 இருக்காது, காணாமல் போயிடும் சொல்லியிருக்கீங்க. அப்ப திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியேறிடும் இல்ல காங்கிரஸ் கூட்டணியில திமுக வெளியேறணும் பாஜக தலைவர் பகிரங்கமா எச்சரிக்கை விடுக்கிறார், எடுத்துக்கலாமா? நீங்க எப்படி நாளும் எடுத்துக்கலாம், நான் உங்களுக்கு விட்டது. என்னுடைய கருத்துல வந்து ஒரு மாற்றமும் கிடையாது. நீங்க இப்படி எடுத்துக்கலாம், அப்படி எடுக்கலாம், உங்களுக்கு விட்டது. முதலமைச்சர் அவர்கள் வாய் திறந்து பேசி இருக்க வேண்டும். ஒரு முதலமைச்சராக இருக்கும் பொழுது அவருடைய சொந்த எம்பிக்கள் இரண்டு பேர் மேல, ஒரு எம்பி மேல கொலை குற்றம் இருக்கு, இன்னொரு எம்பி வந்து எலெக்ஷன் டைம்ல அசால்ட் பண்ணி ஊரே பார்க்குது, ஊருக்கே தெரியும் திருநெல்வேலியில சிசிடிவி கேமரா பிடுங்கிட்டு போகிற அளவுக்கு இருக்குது. ஒரு முன்னாள் அமைச்சர் இரவு 3 மணிக்கு போய் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி லாக்அப்பில் வைக்கிற அளவுக்கு நிலைமை இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது முதலமைச்சர் வாய் திறந்து பேசினாரா? இது ஒரு பேசிக் டெக்கரம். ஒரு ஜனநாயகத்தில் ஒரு முதலமைச்சர் வந்து அவருடைய கட்சி எம்பிக்கள் சம்மந்தப்பட்டிருக்கும் பொழுது அவருடைய பேச்சு என்பது பேசிக் டெக்கரம், அதே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது ஆளுநருக்கும் அதே கான்ஸ்டியூஷனல் பவர் இருக்குது. ஆளுநர் இங்கே வந்திருக்காரு, ஆளுநர் அவர்கள்ட்ட போய் நாங்கள் முறையிட்டிருக்கோம். நிச்சயமாக அவர் வந்து அவருடைய பவரை பயன்படுத்தி இதற்கு ஒரு தீர்வு கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது.